முன் செய்த பாவம் என்னவெல்லாம் செய்யும் என்று விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வன்மனம் தீரும், பாவங்கள் தான் வன்மனமாக மாறும். முன் செய்த பாவங்களே வன்மனம், ஒரு கொடூரமான மனசு, பழிவாங்க உணர்ச்சிக்கு. முன் செய்த பாவங்கள் தான் கொடூரமான மனசும் பிளர் பழிவாங்க உணர்ச்சி இருக்கும். முன் செய்த பாவங்கள் தான் லோபித்தனமாகவும் இருக்கும். முன் செய்த பாவங்கள் தான் நோயாக இருக்கும். முன் செய்த பாவங்கள் தான் வறுமையாக இருக்கும். முன் செய்த பாவங்கள் தான் தகாத நட்பாக இருக்கும். முன் செய்த பாவங்கள் தான் குடி பழக்கமாக மாறும். முன் செய்த பாவங்கள் தான் சூதாடு பழக்கமாக மாறும். முன் செய்த பாவங்களே புலால் உண்ணுகின்ற பழக்கமாக மாறும். முன் செய்த பாவங்களே மன உறுநிலைப்படாத செய்துவிடும். முன் செய்த பாவங்களே பக்தி எருங்கே பக்தி நெறியே இருந்ததிருந்து அறியாத செய்துவிடும். முன் செய்த பாவங்களே இறக்க சிந்தில்லாத செய்துவிடும். அட பாவியே, ஏயா எனக்கு இறக்க சிந்தை இல்லை, பிற உயிர்படுகின்ற துன்பத்தை கண்டு இறங்காத மன ஏனுக்கு தந்தேன்னா, நீ செய்த வினைப்பயனப்பா. அப்போ நாங்கள் இப்போ முன்னேற எனக்கு வழியே இல்லையா? ஐயோ கண்ணு இது அழுகுறான், கடவன் அடிப்பான், விறகுட்டை எடுத்து அடிப்பான், கையில் என்ன கிடைக்குன்னு அடித்து அடிப்பான், எத்தனை ஊற்று மனைவி அழுகுவா, அப்படியே கண்ணீர் சிந்துவா, அப்படியே ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் கூட எதையை இருக்காது, இதயத்தில் இறக்கம் இருக்காது. என்னடா குடிய மனசு, என்னடா பாவம் செஞ்சான், என்ன ஏயா எப்படி அவன் மனசு கொடுத்தன? அவனை செஞ்சான், முன் செய்த அவன் மனைவிக்கு செய்த பாவம் மறுபடியும் அவளே மனைவியாக வந்து அவன் அடாது செய்து மறுபடியும் நரகத்துக்கு போன சட்டம் இருக்கிறானா? அட பாவமே, என்ன குறணும், இவ்வளவு மூர்க்கத்தனமான ஒரு மனசை வச்சுருக்கான். என்னால் பிறர் பாதிக்கப்படுகிறார்கள், நான் பேசுவேன் கடுமையாக, அப்படியே மனம் நொந்து போவான், என்னால் உணர முடியாது. என்னையா நான் பாவம் செஞ்சேன், நான் என்னையா பாவம் செஞ்சேனா? அப்போ தான் கேட்டேன் நான், நான் என்ன இப்போ என்ன பாவம் செஞ்சேன், என்னால் பிறர் பாதிக்கப்படுகிறான், என்னால் உணர முடியவில்லை, ஏன் அந்த கொடுமையாக நான் அந்த அந்த கொடு ஏன் எனக்கு அந்த மாதிரி குணத்தை குணத்தை தந்தேன், நான் ஏன்டா அவனுக்கு தர்றேன், என்னால் பிறர் பாதிக்கப்படுகிறான், என்னுடைய செயலாலும் பேச்சாலும் பாதிக்கப்படுகிறான், அது என்னால் உணர முடியவில்லை, என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு ஏன் அந்த குணக்கேடு அந்த தந்தேன்னு கேட்டான். அவர் சிரிச்சிட்டு, நான் ஏன்டா குணக்கேடு தர்றேன், அதான் எனக்கு வேலையா, நீ செய்த பாவம் அந்த மாதிரி வன்மனம் உனக்கு வந்திருக்கு, வன்மனம் உனக்கு வந்திருக்கிறதுக்கான நீ செய்த பாவம், ஏன் அந்த கொனைக்கேடு எனக்கு தந்தேன்னு என்னையாப்பா பழி சொல்ல சுமக்கிறேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி கொனைக்கேடு தந்த உன்னது என்ன ஏமே குறை சொல்கிறேன், நான் தரலப்பா, நாங்கள் ஒன்று நல்ல மனசு தர தான் இருக்கிறோம், நீ வந்து கேட்கல என்ன, எனக்கு ஏன் பிறர் என்னால் பிறர் துன்பப்பட்டால் உணரக்கூடிய அறிவு எனக்கு தரவில்லை, ஏன் எனக்கு அந்த மாதிரி நல்ல பண்பு எனக்கு தரவில்லைன்னு கேட்டான். பண்பு நான் தரத்துக்கு காத்துட்ருக்கேன், வந்த கொனைக்கேடுகள் நீ செய்த வினை, அப்போ அதுக்கு உபாயம் என் திருவடியே உனக்கு துணையாகும், என் திருவடியை பற்றடா மனிதா. ராமலிங்க சாமிகளே, நான் இன்னும் கடையனாக என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும், மணிக்க வாசகா, நான் இன்னும் ஈனத்தனமான ஈனப்பயனான், குடிய பாவினான், என்னை மன்னித்து ஏற்று அருள் செய்ய வேண்டும் மாணிக்க வாசகா என்று கட்டுப்படுறா மகனே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.